பொட்டாசியம் குளோரைட், பி எப்சம் உப்பு, சி காப்பர் சல்பேட் உப்பு, டி பொட்டாசியம் நைட்ரேட். இதற்கு நேர் எதிர ஒன்று மலைச்சிக்கலை தீர்க்க, ரெண்டு தீப்பெட்டி தொழிற்சாலைகளில், மூணு பட்டாசு, நாலு பூச்சைக்கொல்லி. இதோட விட என்னன்னு பார்ப்போமா. ஆப்ஷன் சி பொட்டாசியம் குளோரைடு வந்து தீப்பெட்டி தொழிற்சாலைகளிலும், எப்சம் உப்பு வந்து மலைச்சிக்கலை தீர்க்கவும், காப்பர் சல்பேட் உப்பு வந்து பூஞ்சிக்கொல்லியாகவும், பொட்டாசியம் நைட்ரேட் வந்து பட்டாசுக்காகவும் பயன்படுத்தும். ரெண்டாவதுனா, சூடோமோனஸ் என்னும் மரபு பொறியியல் மூலம் உருவாக்கப்பட்ட பாக்டீரியாவை கண்டறிந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ டாக்டர் ரயன் வில்மட், ஆப்ஷன் பி டாக்டர் கொரானா, ஆப்ஷன் சி டாக்டர் சந்திரசேகர், ஆப்ஷன் டி டாக்டர் அனந்தமோகன் சக்கரவர்த்தி. விடையை பார்ப்போமா. ஆப்ஷன் டி டாக்டர் அனந்தமோகன் சக்கரவர்த்தி. சூடோமோனஸ் என்னும் மரபு பொறியியலின் மூலம் உருவாக்கப்பட்ட பாக்டீரியாவை கண்டிருந்தவர் டாக்டர் அனந்தமோகன் சக்கரவர்த்தி. மூன்றாவதுனா, வேறுபட்டு இருப்பதை கண்டுபிடிக்கும். வெப்பத்துடன் சம்பந்தப்பட்டது ஒரு செயலில் எதுனா, ஏ கடத்தல், பி சலனம், சி உட்கவருதல், டி கதிர்வீசல். இதில் எது வேறுபட்டதுன்னா விடைய பார்ப்போம். ஆப்ஷன் சி உட்கவருதல் தான் வேறுபட்டது. நாலாவதுனா, எய்ட்ஸ் வைரஸ் எந்த ஜீனோவால் ஆனது? ஆப்ஷன் ஏ டிஎன்ஏ, ஆப்ஷன் பி ஆர்என்ஏ, ஆப்ஷன் சி குரோமோசோம், ஆப்ஷன் டி ஜீன். இப்படியே பார்ப்போமா. ஆப்ஷன் பி ஆர்என்ஏவால் ஆனதான் எய்ட்ஸ் வைரஸ். அஞ்சாவதுனா, எலும்பு மற்றும் பற்களில் காணப்படும் கால்சியத்தின் சேர்மம் எது? ஆப்ஷன் ஏ கால்சியம் கார்பனேட், ஆப்ஷன் பி கால்சியம் பாஸ்பேட், ஆப்ஷன் சி கால்சியம் குளோரைடு, ஆப்ஷன் டி கால்சியம் சல்பேட். விடையை பார்ப்போம். ஆப்ஷன் பி கால்சியம் பாஸ்பேட். எலும்பு மற்றும் பற்களில் காணப்படும் கால்சியத்தின் சேர்மம் கால்சியம் பாஸ்பேட். அடுத்து ஆறாவது வினா, பின் வருவனவற்றில் எது பூச்சிக்கொல்லியில்? ஆப்ஷன் ஏ டிடிடி, ஆப்ஷன் பி பிஹெச்சி, ஆப்ஷன் சி துத்தநாக பாஸ்பைடு, ஆப்ஷன் டி துத்தநாக சல்பைடு. இதில் எது பூச்சிக்கொல்லி இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அப்படியே பார்ப்போமா. ஆப்ஷன் டி துத்தனாக சல்பைடு என்பது பூச்சிக்கொல்லி இல்லை. அடுத்து ஏழாவதுனா, தவறான ஜோடியை கண்டறிய. ஒன்று அல்புமின் நீர் சமநிலை, டூ குளோபுலின் நோய் எதிர்ப்பாற்றல், தேர்டு பைபிரினோஜன் ரத்தம் உறைதல், நான்காவது பிளாஸ்மா திட உடல். இப்போ ஆப்ஷன் ஏல வந்து ரோமன் லெட்டர் ஒன்று தான் தப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியில் ரெண்டாவது ரோமன் லெட்டர் தப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சியில் மூணு தப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டியில் நாலு தான் தப்புன்னு கொடுத்துருக்காங்க. விடையை பார்ப்போமா. விடை டி பிளாஸ்மா திட ஊடகம் என்பது தவறு. அடுத்து எட்டாவதுனா, குளிர்சாதன பெட்டியிலிருந்து வெளியேறும் வாயு எது? ஆப்ஷன் ஏ CH4, ஆப்ஷன் பி CL, ஆப்ஷன் சி H2, ஆப்ஷன் டி CFC. ஆப்ஷன் ஏ வந்து மீத்தேன், ஆப்ஷன் பி வந்து குளோரின், ஆப்ஷன் சி ஹைட்ரஜன், ஆப்ஷன் டி குளோரோஃப்ளூரோகார்பன். குளிர்சாதன பெட்டியிலிருந்து வெளியேறும் வாயு பார்ப்போமா. ஆப்ஷன் டி CFC. ஒன்பதாவது, தேசிய தொழில்நுட்ப நாளாக
இந்தியா கொண்டாடும் நாள் எது? ஆப்ஷன் ஏ ஏப்ரல் 11, ஆப்ஷன் பி மே 12, ஆப்ஷன் சி மே 11, ஆப்ஷன் டி ஏப்ரல் 12. உடைய பார்ப்போமா? ஆப்ஷன் சி மே 11 என்பது தேசிய தொழில்நுட்ப நாளாக இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது. அடுத்து 10வதுனா, 10 குழந்தைகளின் சராசரி மதிப்பெண் என்பது எனில் அவர்களின் மொத்த மதிப்பெண் கேட்டார். அப்போ ஒரு பிள்ளையோட மதிப்பு 80 மார்க். அப்போ 10 பிள்ளைக்கு கேட்டால் 10 × 80 என்பது விடையாக இருக்கும். பார்ப்போமா? விடை சி 800. இந்த 10 இந்த 80 பெருக்கணும்னா மொத்த மதிப்பெண் கிடைச்சிடும். 11வதுனா, முடவாதத்தை சரி செய்ய பயன்படும் ஜிம்னோஸ்போம் தாவரம் எது? ஆப்ஷன் ஏ அரக்கேரியா, ஆப்ஷன் பி எபிட்ரா, ஆப்ஷன் சி நீட்டம், ஆப்ஷன் டி பைனஸ். முடவாதத்தை சரி செய்ய பயன்படும் ஜிம்னோஸ்போம் தாவரம். உடைய பார்ப்போம். விடை நீட்டம் சி என்பது சரியான விடை. 12வதுனா, தவறான இணையை கண்டறிக. ரோமன் லெட்டர் 1 சலவை சோடா, Na2CO3 10H2O. 2வது ஆப்ஷன் சலவைத்தூள் CaO. 3வது ரோமன் லெட்டர் பாரிஸ் சாந்து CaSO4 × H2O. ரோமன் லெட்டர் 4 சமையல் சோடா NaHCO3. இதில் எது தவறாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல வந்து 1வது ரோமன் லெட்டர், ஆப்ஷன் பியில் வந்து 2வது ரோமன் லெட்டர், ஆப்ஷன் சியில் 3வது ரோமன் லெட்டர், ஆப்ஷன் டியில் 4வது ரோமன் லெட்டர். விடையை பார்ப்போமா? விடை பி, அதாவது சலவைத்தூள் வந்து CaO என்பது தவறு. 13வதுனா, தாவர உலகில் மிக குறைந்த எண்ணிக்கையில் சிற்றினங்கள் கொண்ட தாவர தொகுதி எது? ஆப்ஷன் ஏ பூஞ்சைகள், ஆப்ஷன் பி டெரிட்டோபைட்டா, ஆப்ஷன் சி பிரையோபைட்டா, ஆப்ஷன் டி ஜிம்னோஸ்வம். விடையை பார்ப்போமா? ஆப்ஷன் டி ஜிம்னோஸ்வம். தாவர உலகில் மிக குறைந்த எண்ணிக்கையில் சிற்றினங்கள் கொண்ட தாவரம் ஜிம்னோஸ்வம். 14வதுனா, வேதி பிறச்சார்பு உயிருக்கு எடுத்துக்காட்டுது. ஆப்ஷன் ஏ மனிதன், ஆப்ஷன் பி விஸ்கம், ஆப்ஷன் சி நைட்ரோசோமோனஸ், ஆப்ஷன் டி பெக்கையோட்டோவா. விடையை பார்ப்போமா? விடை மனிதன் தான் வேதி பிறச்சார்பு உயிருக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. 15வதுனா, சரியாக பொறுத்துக. ஆப்ஷன் ஏ ஆஸ்மியம், ஆப்ஷன் பி லித்தியம், ஆப்ஷன் சி டங்ஸ்டன், ஆப்ஷன் டி சில்வர். இதற்கு நேராக பொருத்தப்பட்டுள்ள விடை 1 வந்து சிறந்த மின்கடத்தி, 2 வந்து மிக கனமான உலகம், 3 வந்து மிக லேசான உலகம், 4 வந்து அதிக உருகுநிலை 3300 டிகிரி செல்சியஸ். இதோட விடையை பார்ப்போம். ஆப்ஷன் சி, அதாவது ஆஸ்மியம் வந்து மிக கனமான உலகம், லித்தியம் வந்து மிக லேசான உலகம், டங்ஸ்டன் வந்து அதிக உருகு நிலை அதாவது 3300 டிகிரி செல்சியஸ் கொண்டது, சில்வர் வந்து சிறந்த மின்கடத்தி என்பது சரியான விடை. ஆப்ஷன் சி. 16வதுனா, காற்றில்லா சுவாசத்தில் குளுக்கோஸின் சுவாச ஈவு டேஸ் ஆகும். ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 4, ஆப்ஷன் சி முடிவற்றது, ஆப்ஷன் டி 1 குறைவானது. காற்றில்லா சுவாசத்தில் குளுக்கோஸோட சுவாச ஈவு என்னன்னு பார்ப்போமா? விடை சி, முடிவற்றதாக இருக்கும். 17வதுனா, கீழ்கண்ட கூற்றுகள் எது எவை தவறானதுன்னு ஆகும். 1, ஒளியாண்டு என்பது காலத்தின் ஓர் அழகாகும். 2, வானியல் அழகு AU என்பது தொலைவின் ஓர் அழகாகும். ஆப்ஷன் 3, பார் செக் என்பது நிறையின் ஓர் அழகாகும். ஆப்ஷன் ஏ 2 மற்றும் 3, ஆப்ஷன் பி 1 மற்றும் 3, ஆப்ஷன் சி 3 மட்டும், ஆப்ஷன் டி 1 மட்டும். எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்ப்போமா? பி, அதாவது 1, 3 தவறானது. 18வதுனா, DDT என் வேதி பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன்,
ஆப்ஷன் பி டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரை புரோமோ ஈத்தேன். ஆப்ஷன் சி டைஃபினைல் டைக்ளோரோ ட்ரைக்ளோரோ ஈத்தேன். ஆப்ஷன் டி டைஃபினைல் டைப்ரோமோ ட்ரைக்ளோரோ ஈத்தேன். விடைய பார்ப்போமா? ஆப்ஷன் ஏ டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன், அதான் டி 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 என்பதன் வேதிப்பெயர். பத்தொன்பதாவதுனா அண்டம் விடுதலை தூண்டும் ஹார்மோன். ஆப்ஷன் ஏ எல்ஹெச் ஹார்மோன், ஆப்ஷன் பி எல்டிஹெச் ஹார்மோன், ஆப்ஷன் சி ரெனின் ஹார்மோன், ஆப்ஷன் டி அட்ரினலின் ஹார்மோன். விடை ஆப்ஷன் ஏ எல்ஹெச் ஹார்மோன். இருபதாவது சுடர் சோதனையில் டிரான்சியம் குளோரைடு நிறம் என்ன? ஆப்ஷன் ஏ சிவப்பு நிறம், ஆப்ஷன் பி மஞ்சள் நிறம், ஆப்ஷன் சி நீல நிறம், ஆப்ஷன் டி வெண்மை நிறம். சுடர் சோதனையில் டிரான்சியம் குளோரைடு எந்த நிறத்தை தரும்னா விடை ஆப்ஷன் ஏ சிவப்பு நிறத்தை தரும். நண்பர்களே, லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் மற்றும் டிஎன்பிசி எக்ஸாம் 2021க்கான மிக முக்கிய 20 வினாக்களை பார்த்துள்ளோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோடன் உங்களை சந்திக்கிறோம்.